அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் நாங்கள் சத்தியமாக தலையிடுவதில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறார். தேசிய அளவில் பாஜக முதன்மை கட்சியாக ஏகப்பட்ட மாநிலங்களில் தேர்தல் வெற்றிகளை குவித்து வைத்திருந்தாலும் தென் மாநிலங்களில் அதுவும் தமிழ்நாட்டில் இன்னும் 3% வாக்கு வங்கியை தாண்ட முடியாமல் தவிக்கிறது. இதை உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிரதமர் மோடி முதல் யாராலுமே ஜீரணிக்கவும் முடியவில்லை என்பதாலேயே தமிழ்நாட்டின் மீது தற்சமயம் கவனம் அதிகமாகவே குவிந்து வருகிறது. தமிழ்நாட்டில் பாஜகவால் வளர முடியாமல் போனதற்கு திராவிட அரசியல், அதிமுக, திமுக ஆகிய இரு மாநில கட்சிகளின் செல்வாக்குதான் முதன்மை காரணம் என்பதை மெதுவாகத்தான் பாஜக மேலிடம் புரிந்து கொண்டதுடன், திராவிட கட்சிகள் இல்லாமல் தமிழ்நாட்டில் தம்மால் ஒரு இம்மியளவு கூட முன்னேற முடியாது என்ற யதார்த்தத்தையும் உணர்ந்து கொண்டு விட்டது. தற்சமயம் அதிமுகவின் தோளில் சவாரி செய்ய வேண்டிய நிலைமைக்கு பாஜக ஆளாகியுள்ளது என்றாலும் இதற்கு காரணம் பிளவுபட்ட அதிமுகவாக இருந்து வருவது வருந்தத்தக்கது, கவலைக்குரியதும் கூட. அதே சமயம் ஒருங்கிணைந்த அதிமுகவை பாஜக மேலிடம் விரும்பி வருவதாகவும் அதற்கான மறைமுக அழுத்தங்களை பல வழிகளில் தந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இதற்கு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதம் பிடிப்பதால் கட்சியின் பிளவு அப்படியே உள்ளது என கூறப்படுகிறது. எனினும் பாஜக மேலிட தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓபிஎஸ் இருவரையுமே சமமாக நடத்தி முக்கியத்துவம் தந்து வருகிறது என்பதையும் மறுக்க முடியாது. அதிமுக விவகாரத்தில் பாஜக தலையிட்டாலும் தவறில்லை என்று ஓபிஎஸ் தரப்பில் இருந்தே பல சீனியர்கள் பேட்டிகளாக தந்தும் உள்ளனர். அவ்வளவு ஏன், அன்று கட்சிக்குள் ஒரு குழப்பம் என்றதும் பிரதமர் மோடி தான் தலையிட்டு விவகாரத்தை தீர்த்தார் என்றும், துணை முதல்வர் பதவிக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று தெரிந்தும் பிரதமர் அழுத்தம் கொடுத்ததால் துணை முதலமைச்சர் பதவியை ஏற்றேன் என்றும் ஓபிஎஸ் தன்னுடைய பேட்டிகளிலும் சொல்லி வருகிறார். அந்த வகையில் பாஜக மேலிடம் யாரை ஆதரிக்கிறது, அதிமுக விவகாரத்தில் என்ன செய்ய போகிறது என்பது எதிர்பார்ப்பாக உள்ளது. இப்படிப்பட்ட சூழலில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பிரபல டிவி சேனல் ஒன்றுக்கு பேட்டி தந்துள்ளார். அதிமுக விஷயத்தில் பொறுத்திருக்கிறோம், கட்சி நல்ல முடிவெடுக்கும் என்று நம்புகிறேன். எடப்பாடி பழனிசாமியை தலைவராக அங்கீகரிக்கிறீர்களா, அதிமுகவுடன் கூட்டணியா, ஓபிஎஸ்ஐ ஒருங்கிணைப்பாளராக எதிர்க்கிறீர்களா, அதிமுக விவகாரத்தில் பாஜக ஏன் தலையிட்டு சமரசம் செய்யக்கூடாது என்பன போன்ற பல கேள்விகள் கேட்கப்பட்டன. அதற்கு அண்ணாமலை தந்த பதில்தான் இது. மேலும் பேசிய அண்ணாமலை, இப்போது வரை நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணியில் தான் இருக்கிறோம். ஒரு மாநில தலைவராக என்னிடம் சில விஷயங்களை கேட்டாலும் நான் தேசிய தலைமைக்கு கட்டுப்பட்டுள்ளேன். தேசிய தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு இந்த கட்சி கட்டுப்பட்டுள்ளது. சமீபத்தில் பிரதமர் மோடி திண்டுக்கல் வந்திருந்தார். முன்னாள் முதல்வராக, எதிர்க்கட்சி தலைவராக பிரதமரை சந்திக்க எடப்பாடி விரும்பினார். அதன்படியே அவர் சந்தித்தார் என அண்ணாமலை கூறினார். அதே நேரத்தில் ஓபிஎஸ் தற்போதைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர், முன்னாள் முதல்வர், அவரும் பிரதமரை சந்திக்க விருப்பப்பட்டார். இரண்டு பேருமே பிரதமரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். பார்த்தார்களே தவிர கட்சி தலைவர் அடிப்படையில் இந்த நிகழ்வு நடக்கவில்லை. தீர்ப்பை வைத்துதான் அந்த கட்சியின் முடிவு எடுக்கப்படும். அதனால் அதுவரை பொறுத்திருப்போம். பாஜகவை பொறுத்தவரை கலங்கிய நீரில் மீன் பிடிக்க வேண்டிய எண்ணம் கிடையாது. 100% அதிமுக விஷயத்தில் பாஜக தலையிடுவது கிடையாது என அண்ணாமலை கூறியிருக்கிறார்.